நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இப்பொழுது ராகு கேதுக்களின் பாவத்துவம் அப்படிங்கிற தலைப்பில், கடந்த வாரம் ஒரு இளையவர் 24 வயது இளைஞருடைய ஜாதகத்தை உதாரணமாக காட்டப்போகிறேன். ராகு கேதுக்களின் பாவத்துவத்திற்கு மிகவும் உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம். கடந்த வாரத்தில் தான் தந்தையை இழந்திருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 8 நாட்களுக்கு முன்பு தந்தையை இழந்திருக்கிறார். ஒரு ஜோதிடம் என்பதை அடிக்கடி, ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம், ஒரு விஞ்ஞான கலை. இதில் வந்து நாம் தான் இதை வந்து சற்று புரிந்து கொள்வதற்கு, ஒரு விஞ்ஞான ரீதியாக இதான கலையை நம்ம தான் திசை திருப்பி வேறு மாதிரியான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோமே தவிர, எல்லா நிலைகளிலும் அறிந்தவர்களுக்கு அல்லது அறிய அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சில நிலைகளில் எல்லாமே உள்ளே புதிந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்கு உதாரணமாக இந்த ஜாதகத்தை இப்போது போட போகிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பு தான் வந்து இந்த இளைஞர் வந்து என்கிட்ட பேசினார். பேசும்போதே அழுகுதான், 3 நாட்களுக்கு முன்பு தந்தை இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினார். தந்தை இறந்துட்டார்னா ஏற்கனவே இறப்புகளுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு மரணம் நிகழுமா நிகழாதா என்பதை நீங்கள் தனித்த ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு உறுதிப்படுத்த முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான ஜாதகங்களில் தான் தனித்த ஜாதகங்களில் மரணம் உறுதிப்படுத்தப்படும். ரொம்ப பக்காவாக இருக்கும். பாதகாதிபதி தசை, மரகாதிபதி புக்தி, அட்டமாதிபதி புக்தி, பாதகாதிபதி புக்தி, அட்டமாதிபதி தசை, பாதகாதிபதி புக்தி, மாரக அஷ்டம பாதகாதிபதிகள் தசாபக்தி அமைப்புகள்ன்றதெல்லாம் எல்லா இடங்கள்லையும் இருக்காது. அந்த எல்லா தசாபக்திகள்லேயும் வந்து மரணம் வந்து விடாது. மரணம் வருவது என்பது எல்லா நிலைகளிலும் பதியப்படும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மகனின் ஜாதகத்தில் தந்தையின் மரணமும், மனைவியின் ஜாதகத்தில் கணவனின் மரணமும், அவருக்கு அண்ணன் தம்பி இருந்தால் சகோதரனின் மரணம் போன்றவைகள் மற்ற ஜாதகத்தில் பதியப்படும். அப்போ அதை வைத்து நம்ம வந்து எல்லா நிலைகளையும் உறுதிப்படுத்தலாம். இப்போது திரையில் ஒரு ஜாதகத்தை போட சொல்கிறேன். 24 வயது இளைஞர் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பு என்னிடம் பேசினார். பேசும்போதே தகப்பனை இழந்துட்டாங்க ஐயா, மிகவும் அதாவது அப்பா சமாதானப்படுத்த முடியாத அளவுக்கு அழுகிறார். என்னை அத்தனை நன்றாக பார்த்து கொண்டிருந்த என்னுடைய தகப்பன், எனக்கு எல்லாமுமாக இருந்த தகப்பன், இந்த வார்த்தையை பாருங்கள், எல்லாமுமாக எனக்கு இருந்த தந்தை. 24 வயசில் தகப்பனை இழக்கிறதுன்றது கொடுமை. அப்போ தான் தகப்பன் தேவை, அப்போது தான் தந்தை வேண்டும். அதுதான் இங்கே பெரிய கொடுமை. எனக்கே ஒரு மாதிரி அவர் அழுத அழுகையில் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எப்போ பெங்களூரில் வேலை பார்க்குறார் போல் தெரியுது, எப்போ வந்து பெங்களூருக்கு திரும்ப வார வாரம் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போவார் போவேன் இல்லையா, அப்போ அந்த போகும்போது இரவு முழுதும் என்னுடைய பயணத்தின் போது என்னுடைய தந்தை முழிச்சுக்கிட்டே இருப்பார். ராத்திரி 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், தூங்குங்கப்பா அப்படின்னு சொன்னால், இல்லைங்கய்யா நீங்கள் போய் இறங்கிட்ட இல்லை, அப்போ கூட முழிக்காமல் இருக்கும், தூங்காமல் இருப்பார், தூக்கம் எனக்கு வராது, நீங்கள் போயிட்டு பெங்களூர் போயிட்டு இறங்கி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நான் பஸ்ஸில் பயணித்து கொண்டிருக்கும்போது இரவு முழுக்க என்னுடைய என்னமோ அவருக்கு தூக்கம் வராது, நான் போய் பெங்களூரில் போய் காலையில் இறங்கிட்டேன், இறங்கின உடனே அப்பா நான் பெங்களூரில் இறங்கிட்டேன் அப்படின்னா தான் அவருக்கு தூக்கமே வரும். இந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருந்த ஒரு தகப்பன். அப்போ ஒரு தகப்பனின் மரணம், ஒரு அதுவும் சில நேரங்களில் சொல்கிறேன் பாருங்கள், தந்தை இருப்பார் தந்தையாக இருக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லுவேன். சில நேரங்களில் ரொம்ப பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, என்ன நடக்கும்னா, தகப்பனார் ரொம்ப பாசமானவராக இருப்பார், ஆனால் அவர் தேவைப்படுகின்ற நேரத்தில் பரம்பொருள் நம்மை அவரிடமிருந்து எடுத்து கொண்டு போய்விடும். இப்போ இந்த பையனுக்கு நான் சொன்ன ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து அது வேறு விதமானது, அதை வேண்டாம். ஏன்னா இறப்பிற்கு அப்பாலும் சில விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நான் உணர்ந்திருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மிகப்பெரிய மரணம் நடந்து விட்டதற்கு பிறகு அந்த குடும்பம் ஒரு பெரிய இதில் இருக்கும். ஒரு குடும்பத் தலைவனையோ ஒரு வயதானவரையோ இழந்து விட்டதற்கு பிறகு அந்த குடும்பம் தழைத்தெடுக்கும். அதற்கு காரணம் ஸ்தூல உடம்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த உடம்போடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மதம், நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில், நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில், நம்முடைய ஞானிகள் சொன்ன சில விஷயங்கள், விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இந்த ஸ்தூல உடம்பு போனதற்கு பிறகு சூட்சும உடம்பாக ஒருவர் மனிதர் இங்கே இருந்தவர் ஆகிறார். சூட்சும உடம்புனா தெய்வ வடிவு, தெய்வம்தான்.
சில குடும்பங்களில் பெரியவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் விருத்தியாகிறதுக்கு காரணமே அதுதான். சூட்சும உடம்போடு ஒரு உயிர் போனதற்கு பிறகு அது தெய்வமாகி இங்கே இருக்கின்ற மகன் மகள் மனைவி போன்ற உறவுகளுக்கு இங்கே இருந்து தர முடியாத, தருவதற்கு அதிகாரம் இல்லாத, செய்ய முடியாத சில செயல்களை தெய்வமாகி சில செயல்களை செஞ்சு தான் அந்த குடும்பத்தை விருத்தி பண்ணுறார் அப்படின்றதான் ஜோதிடத்துடைய இன்னொரு அமைப்பும். அதை இப்போ பேச வேண்டாம். சரி, இந்த அமைப்பில் இங்கே அந்த இளைஞருடைய ஜாதகம் வருகிறது. ராகு கேதுக்களுடைய பாபத்துவத்திற்கு அடையாளமாக இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ராகு கேதுக்கள் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெறவே கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. ராகு கேதுக்கள் எந்த நிலையிலும் செவ்வாய் சனியின் பார்வையை பெறக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்படி பார்வை தொடர்புகளை பெற்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதகம் ஒரு உதாரணம். ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது. இந்த இளைஞர் 6/1/1997 மாலை 5:10 6/1/1997 மாலை 5:10 கரூரில் பிறந்திருக்கிறார். பாருங்க, மிதுன லக்னம், மிதுன லக்னம் 4 செவ்வாய் ராகு, 6 சந்திரன் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். 6 சந்திரன், 7 சூரியன் சுக்கிரன் புதன், 8 குரு, 10 சனி கேது. இதான் அவருடைய ஜாதகம். இருப்பு வந்து சனிதச ஒரு வருடம் 6 மாதம் 6 நாள். சென்ற வாரம் தந்தையை இழந்திருக்கிறார். தந்தையை இழக்கும் போது, மீண்டும் சொல்லுகிறேன், தந்தையை இழக்கும் போது கேது தசையில் சனி புக்தி ராகு அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதகம் வந்துருச்சு பார்த்துட்டீங்க. தந்தையை இழக்கும் போது கேது தசையில் சனி புக்தி ராகு அந்தரம். கேது ராகு சனி புக்தி. சரி, இப்போ கேது தசை சனி புக்தி மேலே இப்போ ஜாதகம் வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த ஜாதக அமைப்பின்படி இவர் தந்தையை இழந்ததற்கான ராகு கேது பாபத்துவ அமைப்புகளுக்கான சில நிலைகளை விளக்குகிறேன். சரி, இதில் நான் வழக்கமாகவே டிகிரி அமைப்புகளில் வேற நான் வந்து விளக்கிடுவேன் சொல்லுவேன் இல்லையா. டிகிரி அமைப்புகளில் அப்போ முக்கியமான டிகிரிகளை மட்டும், இப்போ வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் எல்லாருமே சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, விளக்கங்களை பார்க்குறவர்கள் எல்லோருமே. ஆக இந்த அமைப்பில் இந்த டிகிரியையும் சொல்லிடுறேன். செவ்வாய் 7 டிகிரியில் இருக்கிறார். செவ்வாயுடன் 1 டிகிரியில் ராகு இணைந்திருக்கிறார். 8 டிகிரியில் சனியும் அங்கே 7 டிகிரியில் இருக்கிறார். செவ்வாய் சனி நேருக்கு நேராக பார்த்துக் கொள்கிறார்கள். சனியும் அங்கே 7 டிகிரியில் இருக்கிறார். கேது 8 டிகிரியில் இருக்கிறார். ஆக சனி செவ்வாய் இருவரும் 7 டிகிரியில் இருக்க ராகு கேதுக்கள் இருவரும் 8 டிகிரி, எப்பவுமே ராகு கேதுக்கள் ஒரே டிகிரியில் தான் இருப்பாங்க, 8 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஜாதகம் வந்திருக்கு பாருங்கள். ஜாதகம் மிதுன லக்னம், சனி கேது, செவ்வாய் ராகு, சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன். இந்த அமைப்பில் கேது தசை சனி ராகு, கேது தசையில் சனி புக்தியில் ராகு அந்தரத்தில் தந்தையை இழந்திருக்கிறார். இழக்கவே அவரால் அழுகையை சமாளிக்கவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நல்ல தகப்பன். சரி, நல்ல தகப்பனுக்கான காரணம் என்ன? சூரியன் கேந்திரத்தில் இருக்க சுக்கிரன் புதனோடு சேர்ந்து அவர் அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ இருக்கின்ற வரையில் அவர் நல்ல தகப்பன். காரக பாவக அமைப்புகள் அத்தனையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஒரு இடத்துல என்ன நடக்கும், எப்போது நடக்கும், எப்படி நடக்கும். இங்கே கேது தந்தையின் ஸ்தானாதிபதியாகிய சனியுடன் கேது 1 டிகிரியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனி வந்து, சனி கேது என்னுடைய அமைப்பின்படி சனி சூட்சும உலவோடு இருக்கிறார். சுபத்துவம்னு குருவின் வீடாக இருந்தால் கூட குரு நீச்சம், அதன் பிறகு பரிவர்த்தனை, நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இங்கே சூட்சும வலுவோடு இருந்தாலும் இந்த சூட்சும வலு நிறைய இடங்களில் அந்த விதியை விளக்கியிருக்கிறேன். சூட்சும வலு சனியின் பாபத்துவத்திற்கு முன்னாடி எடுபடாது. செவ்வாயின் பார்வை பாவத்துவத்திற்கு முன்னாடி சனியை எந்த நிலையிலையும் செவ்வாய் பார்க்கக்கூடாது இல்லையா. அப்போ சனியின் சூட்சும வலு இங்கே எடுபடாது. இதே மாதிரியான ஒரு சூழலில் சனி கேது மகரத்தில் இணைவு, கடகத்தில் நீச்ச செவ்வாய், இங்கே சூட்சும வலு மேலோங்கி இருக்குமா, பாபத்துவம் மேலோங்கி இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல சூட்சும வலு எடுபடாது, செவ்வாயின் பாபத்துவம் தான் எடுபடும். சுபத்துவத்தின் முன்பு பாபத்துவம் எப்படி எடுபடாதோ, அனைத்து பாபத்துவ நிலைகளையும் கணக்கில் கொண்டு விட்டு இறுதியாக குருவின் இணைவு, குருவின் சுக்கரனுடைய சுபத்துவ அமைப்பு இருக்கும்போது சுபத்துவத்தை தான் இறுதி நிலையாக எடுக்க வேண்டும் என்பதைப் போல செவ்வாய் கேது சனி கேது இணைவின் போது மட்டும் இந்த சூட்சும வலு அமைப்பில், கேது இணைவது சூட்சும வலு, ஆனால் அங்கே வேறு ஏதேனும் ஒரு நிலையில்
சனி செவ்வாய் போன்ற பாபத்துவ சனி செவ்வாய்க்கு மட்டும்தானே சுற்றுமுன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் குழப்பிற சப்ஜெக்ட் இதை நான் அடிக்கடி தெளிவாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு இதில் குழம்புறீங்க. ராகு கேதுக்களின் பாபத்துவம் என்கின்ற தலைப்பில் அந்த வீடியோவை போட போகிறோம். நீங்கள் ரொம்ப இதாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு, எதற்கு ஏற்கனவே ஒரு அமைப்பில் இதை சொல்லியிருக்கிறேன். சனி கேது மகரத்தில் இணைவு, கடகத்தில் நீச்ச செவ்வாய். இந்த இடத்துல சனி கேதுவுடைய சூட்சும ஒழு செயல்படாது. செவ்வாயின் பார்வைக்கேற்ப பாபத்துவம் தான் முதன்மையாக இருக்கும், அந்த இடத்துல சூட்சும ஒழு அடிபட்டு போயிடும். இதே செவ்வாய் கேது இணைவு மகரத்தில் எதிரே சனி இருந்து பார்க்கிறார் அல்லது அங்கேயே சேர்ந்திருக்கிறார், சனியும் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள், சனியும் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள், இந்த இரு பாவரையும் கேது சூட்சும ஒழுப்படுத்துகிறாரா? இல்லை. யாரோ ஒருவரை சூட்சுமப்படுத்தும் பொழுது, சூட்சும ஒழுப்படுத்தும் பொழுது நிறைய ஜாதகங்களை அதை ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், யாரோ ஒருவரை சூட்சும ஒழுப்படுத்தி சாந்தப்படுத்துகின்ற நிலைமையில் இன்னொரு பாவர் போய் அவருடன் சேருகும் பொழுது நிச்சயமாக இங்கே கேதுவும் வலுவிழந்து போய் இரு பாவர்களின் பாவத்துவம் தான் மேலோங்கி நிற்கிறது. அந்த அமைப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஜாதகம் இதுதான். ஆகவே செவ்வாய் சனிக்காகவே சிறப்பாக நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள், செவ்வாய் சனி கேது இணைவு, செவ்வாய் சனி கேது இணைவு, செவ்வாய் கேது இணைவு. இந்த அமைப்பில் ஒரு பாவருடன் இன்னொரு பாவர் எங்கேனும் தொடர்பு கொள்ளும் போது மட்டும் இந்த இடத்துல சூட்சும ஒழு அடிபட்டு போய் பாவத்துவம் தான் மேலோங்குகிறது என்பதை ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமான ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா கேது தசை ஆரம்பிச்சிருச்சு. கேது தசை ஆரம்பிச்சிருந்தே தகப்பனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். கேது தசையிலிருந்தே ஆமாம், அவர் தகப்பனாக டிஸ்டர்ப் ஆகிட்டார். ஆமானார். ஒன்பதாம் அதிபதியோடு, தகப்பனை குறிக்கின்ற ஒன்பதாம் அதிபதியோடு கேது ஒரு டிகிரியில் இணைந்து அந்த ஒன்பதாம் அதிபதி கூடுதல் பாவத்துவமாகி சனியின் பார்வையிலும் இருக்கிறார். பிதுர்காரகனாகிய சூரியனையும் செவ்வாய் சனி இருவரும் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இருவரும் பார்க்கும்போது அங்கே பிதுர்காரகன் சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே இந்த மகனின், இந்த இளைஞனின் 24 வயது வரை தகப்பன் உயிரோடு இருக்க அனுமதிக்கப்பட்டார். ஒரு ஜோதிடத்தில் எத்தகைய ப்ரெடிக்ஷன், எப்படி இந்த குழந்தையாக இருக்கும்போதே இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சூரியன் காரகன் சுபத்துவமாக இருக்கிறார். இதே நிலையில் காரகனும் எங்கேயாவது இந்த இவர்களுடைய பிடியில் இருந்தால் பிறக்கும் போதே தகப்பன் இல்லை. சூரியனும் காரகனாகிய சூரியனும் இந்த சுபத்துவத்தை அடையாமல், சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற சுபத்துவத்தை அடையாமல் கேந்திரத்தில் இருக்கின்ற அமைப்போடு குருவின் வீட்டில் சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற சுபத்துவத்தை சூரியன் அடையாமல் இருந்திருந்தால் இந்த மகன் பிறக்கும் பொழுதே அப்பாவை பார்த்துருக்க முடியாது. இதைத்தான் அந்த படிநிலைகளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிறக்கும்போதே தந்தையை இழக்கின்ற ஒருவர், நடுப்பகுதியில் தந்தையை இழக்கின்ற ஒருவர், 65 வயசுக்கு மேலாகி 90 வயது தகப்பனுக்கு இன்னும் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருவரை எனக்கு நல்லா தெரியும். அவரும் நம்முடைய மாணவர் தான். 65-66 வயசாக போகுது நம்ம முகநூல் நண்பர்கள் எல்லாருக்குமே வெங்கட்ராமன் அப்படின்னு பேர், முகநூல் நண்பர்கள் எல்லாருக்குமே பழக்கம். 97 வயதாகி விட்டது தந்தைக்கு, இவருக்கே 70 வயசு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தந்தைக்கு 97 வயசு, 97 வயது தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார் வெங்கட்ராமன் ஒருத்தர், நம்ம முகநூல் நண்பர்கள் எல்லாருக்குமே பரிச்சயமானவர். இது போன்ற அவருடைய ஜாதகத்தை கூட உதாரணமாக காட்டலாம். இது போன்ற அமைப்புகளில் தந்தையை குறிக்கின்ற பாவகம், தந்தையை குறிக்கின்ற காரக கிரகமான சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கும். ஆக இந்த நிலைமையில் இந்த இளைஞருடைய திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞரின் ஜாதகத்தில் சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார், குருவின் வீட்டிலும் இருக்கிறார். ஆனால் அந்த அமைப்பு மற்ற அமைப்புகளோடு எவ்வளவுக்கு எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தந்தையின் ஆயுள் நீடிக்கும். சரி, இங்கே பாருங்கள், ஒன்பதாம் அதிபதியாகிய சனி கேதுவோடு இணைந்து, ராகு கேதுக்களோடு இணைந்து பாபத்துவமாகி, சூட்சும வலை இல்லை, ராகு கேதுக்களோடு இணைந்து பாபத்துவமாகி செவ்வாயின் பார்வை நேர் டிகிரி பார்வை. இந்த இடத்துல செவ்வாயின் பார்வை இல்லை என்றால் சனி சூட்சும வலு பெற்று ஓரளவுக்கு நீச்சமானாலும் ஓரளவுக்கு குருவின் வீட்டில் அமர்ந்து தகப்பனின் ஆயுள் நீடிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக தகப்பனின் ஆயுள் நீடிக்கப்பட்டிருக்கும். சரி, இங்கே குருவின் பார்வை செவ்வாய்க்கு விழுகிறதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது செவ்வாயை மட்டும்தான் சுபத்துவப்படுத்துமே தவிர சனியை சுபத்துவப்படுத்தாது. சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை டக்குன்னு புரிஞ்சுக்கும் போது சில நிலைகளில் அருமையான ப்ரெடிக்ஷன்ஸை டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கலாம். இந்த அமைப்பை அப்படியே உணர்ந்து மற்ற ஜாதகங்களில் நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது வெகு துல்லியமாக இருக்கும். ஒரு படிநிலை
தகப்பன் இருக்கிறார், எவ்வளவு நாள் இருப்பார்? ஒரு விஷயம் நடக்கிறது, எப்போ நடக்கும், எத்தனை அளவிற்கு நடக்கும்? நான் 1 கோடி சம்பாதிப்பேனா, 100 கோடி சம்பாதிப்பேனா, நான் கோடீஸ்வரன் தான், நான் அம்பானியா, அல்லது 10 கோடிக்குள் என்னுடைய சொத்துக்கள் அடங்கிடுமா அப்படின்றதுக்கெல்லாம் அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பை தான் நான் நான் உபயோகப்படுத்துகிறேன். துல்லியமாக இருக்கிறது. சுப பாவ ஒளி அளவுகளின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை, அத்தனை சம்பவங்களும் நடக்கின்றன, ஒளி கலப்பினால் தான் நடக்கின்றன. இந்த இடத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ராகு பாவத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டீர்களே ஆனால் துல்லியமாக சொல்ல முடியும். ஆக இங்கே 9ஆம் அதிபதியாகிய தந்தையை குறிக்கின்ற ஸ்தான கிரகமான சனியுடன் கேது இணைந்து செவ்வாய் ஒரே டிகிரியில் அவரை பார்த்த அந்த அமைப்பில் கேது திசை இவருக்கு வரல, தகப்பன் இறக்கலை. கேது திசை சனி புக்தி ராகு அந்தரத்தில் இவர் தந்தையை இழக்கிறார். நைட்டு படுத்தாரு, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் சார், ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். அப்பா வந்து ஒரு படுக்கல கொள்ள, சாயந்தரம் சாப்பாட்டுக்கு எல்லா எல்லாத்தையும் கூட பேசிட்டு தான் போனார். தூங்கினவர் ராத்திரி ஹார்ட் அட்டாக்னாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், போகிற வழியில இறந்துட்டார்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், இங்கேயே வீட்லேயே இறந்துட்டார் கிட்டத்தட்ட. ஆக இது போன்ற அமைப்புகள், அப்போ இது வந்து ஒரு ஜோதிடம் ஒரு விஞ்ஞானன்றதையும் நான் சொல்லுவேன் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம். இங்கே ராகு கேதுக்களுடைய பாவத்துவம் முழுக்க முழுக்க பாருங்க, 9ஆம் பாவகம், 9ஆம் அமைப்பு, 9ஆம் பாவகாதிபதி, காரக கிரகங்கள் எல்லாத்துக்குமே இன்னும் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா, காரகாதிபதி 9ஆம் பாவகத்திற்கும் 9ஆம் பாவகாதிபதிக்கும் வீடு கொடுத்த குரு நீச்சம், அதன் பிறகு பரிவர்த்தனை. நீச்சனுடைய வீட்டில் தான் பரிவர்த்தனைன்றது 2ஆம் அமைப்பு, நீச்சனுடைய வீட்டில் தான் சனி அமர்ந்திருக்கிறார். அவர் கேதுவோடு மிக நெருக்கமாக சேர்ந்திருக்கிறார், சனியோடு ஒரே டிகிரி பார்வையில் இருக்கிறார். அத்தனை அமைப்புகளையும் ஒத்து வருகின்ற தப்பிக்கவே முடியாத சூழலில் தான் கேது திசை சனி புக்தி ராகு அந்தரத்தில் சென்ற வாரம் 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த இளைஞருடைய தந்தை மரணம் அடைகிறார். ஆக ஒரு சம்பவம் எவ்வளவு அழகாக, எத்தனை அருமையாக ஒரு ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கிறது. கேது 9ஆம் அதிபதியை பீடித்து, சனி 9ஆம் அதிபதியின் புக்தி நடந்து, ராகு இவர்களை அத்தனை, இவர் ராகு தான் தலையாய கிரகம் பாவத்துவத்தில், இவர்களை பீடித்திருக்கின்ற, எங்கேயுமே விட முடியாது. அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ராகுவிற்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கவே கூடாது. நான் சொல்கிறதுக்கான காரணமே இதுதான், சனி செவ்வாய் தொடர்புகள் ராகுவிற்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இதே அமைப்பு தகப்பனை பாதிக்காமல், தகப்பனாகிய கிரகத்தை பீடிக்காமல் சுக்கிரனை பீடித்திருக்கிறது. சுக்கிரன் இந்த ஜாதகத்திற்கு 5ஆம் அதிபதி, குழந்தையால் சோகம் நடக்கும். காரக அமைப்பில் வந்துட்டா மனைவியால் சோகம் நடக்கும். இப்படித்தான் நீங்க வந்தணும். அதாவது ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தை பீடிக்கிறார்களோ அவர்களுடைய தசாப்தி, அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், சம்பவம் எப்போது நடக்கும், கேதசை வரலன்னா இந்த மகன், இந்த மகனுக்கு இந்த இத்தகைய சோகம், தந்தையால் இத்தகைய பெரிய சோகம் இல்லவே இல்லை. கேது திசை வந்ததுனால இவருடைய தகப்பன் இறப்பார்ன்றது இதான அமைப்பு, தெளிவான ஒரு அமைப்பு. ஆகவே ஒரு சம்பவம் எப்போது எப்படி நடக்கும் என்பதற்கும் இங்கே இந்த இந்த இளைஞருடைய ஜாதகத்தில் தந்தையின் மரணம் மிக தெளிவாக பாதிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ராகு கேதுக்கள் எந்த சூழ்நிலையில் அந்த பாவத்துவ அமைப்பில் இருப்பாங்க, இப்போ பாருங்கள், செவ்வாயும் ராகுவும் தானே குருவின் பார்வையில் இருக்கிறாங்க, ராகு கூட இந்த சோகத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா ராகு குருவின் பார்வையில் வந்துடுறார், நீச்சனானாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார், செவ்வாய் இதை கொடுக்க மாட்டார். அங்கே கேது முழுக்க முழுக்க சனி செவ்வாயின் தொடர்புகளில் இருக்கிறார். இருக்கும் இடம் தன்னுடைய இணைந்த கிரகம், அத்தனையின் பலனையும் அவர் பாவத்துவமாக செய்தே ஆக வேண்டும். ஆக கேது தான் கொள்றார், ராகு கொள்ளலையே. இந்த பாவத்துவத்தை எங்கே முன்னிலைப்படுத்துவது, சுபத்துவத்தை எங்கே முன்னிலைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டாலே மிகப்பெரிய அருமையான சம்பவ அமைப்புகளை எடுக்கலாம். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லும், உங்களுடைய உங்களுடைய ஞானத்திற்கு ஏற்றார் போல. கேது திசை சனி புக்தி ராகு அந்தரம், இது இந்த இதில் இந்த மூணு எப்படி கனெக்ட் ஆகுது? நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்புகள் கேதுவிற்கு இல்லை, ராகுவிற்கு இருக்கிறது, செவ்வாய்க்கு இருக்கிறது, குருவின் பார்வை இருக்கிறது, நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார்கள், ஏற்கனவே தகப்பன் 24 வயது வரை உயிரோடு இருந்ததற்கான காரக கிரகங்கள் இதாக இருக்குது. அந்த காரக கிரகங்களின் அடிப்படையில் ஒரு விஷயத்திற்கு என்ன சொல்கிறேன், பாவகம் பாவகாதிபதி காரகம் மூன்றிற்கும் 40 மார்க், 120 மார்க் போட்டுட்டு, 40 மார்க் வச்சு வாங்கியிருந்தால் கூட அவர் பரவாயில்ல, 80 மார்க் வாங்கியிருந்தால் அமோகம், 120 மார்க் வாங்கினா முழுமை,
தீர்க்காயுள் என்பதற்கு சொல்கிறேன் பாருங்கள், 33 வயது வரைக்கும் அவர் இருப்பார், 40 வயது வரைக்கும் 40 மார்க் வாங்கினா இருப்பார், 80 வயது வரைக்கும் 80 மார்க் வாங்கினா இருப்பார், 120 மார்க் வாங்கினார்னா 120 வயசு வரைக்கும் யாரும் இல்லை. எத்தகைய அந் அமைப்பில் பாவகம் பாவகாதிபதி காரகம் அவைகள் மூன்றையும் கணக்கு செய்யணுமோ அதே அமைப்பில் இங்கே கணக்கு செய்யுங்க, தகப்பனுடைய ஆயுள் அமைப்புகள் நிச்சயமாக வரும். இந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் நாம் அந்த நிலையை புரிந்து கொள்ளும்போது ப்ரெடிக்ஷன் மிக மிக துல்லியமான ஒரு ப்ரெடிக்ஷன் அமைப்புகள். நிறைய பேர் இப்போ இதை புரிஞ்சுக்கிறீங்க, ஐயா என்னுடைய குடும்ப ஜாதகத்தில் நீங்கள் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்பு 100% அந்த சுபத்துவ அமைப்பு இருக்குது அப்படின்றது தான் இப்போ அடுத்தடுத்து வரவங்க கால் பேசுகிறவங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் பேசுகிறவங்க எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறீங்க. ஆகவே இந்த இன்றைக்கு கூட ஒரு நேற்றுக்கு கூட 85 வயது பெரியவர் ஒருவர், 76 வயது பெரியவர் ஒருவர், இரண்டு பேர் நேற்று படி பேசும்போது அவங்களே அந்த ப்ரெடிக்ஷன் பண்ண அத்தனை விஷயங்களும் அந்த சுபத்துவ பாவத்துவது 70 வருஷமாக 60 வருஷமாகவே ஜோதிடத் துறையில் இருக்கிறேன். இந்த சுபத்துவ பாவத்துவ கான்செப்ட் தான் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜோதிடத்தை முழுமையாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறத வெகு இதாக சொன்னாங்க. அதை வந்து வெளிப்படையாக சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஆக இப்போது நான் சொல்லுகின்ற இந்த ராகு கேதுக்களின் பாவத்துவம், இதில் கேதுவின் பாவத்துவம் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரிந்த ஜாதகத்தில். அந்த அமைப்பினால தான் இந்த 9 பாவகாதிபதியை பாதித்து, 9 பாவகாதிபதியை பாதித்து தன்னோடு இணைந்த கிரகத்தின் அமைப்புகளை சுபத்துவமாக இருக்கும்போது எடுத்து கொடுத்து பாவத்துவமாக இருக்கும்போது பாதிக்க செய்யக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களில் இங்கே தனித்தனியாக தெளிவாக நுணுக்கமாக உணர்ந்து கொண்டால் ராகுவோடு செவ்வாயோடு குரு சம்பந்தப்பட்டிருக்கின்ற நிலையில் சனியும் கேதுவும் எந்தவித சுபத்துவமும் இல்லாத அமைப்பில் இவருக்கு கேது திசை சனிபுக்தி ராகு அந்தரத்தில் தந்தையை இழக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டால் இது இன்னொரு விதமான அமைப்புகளுக்கு வரும். சரியா? வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவோட சீக்கிரமாக சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.